ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடை சூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே. ஆழ்வாருடைய அற்புதமான அனுபவங்களை இன்று ஒரு ஈரச்சொல் என்று அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்று இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வாருடைய அனுபவங்கள். மாலை மனத்துவை, மாலை மனத்துவை என்ற ஒரு தொடரை அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானை அடைவதற்காக மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த எம்பெருமான் எப்பொழுது அருள் செய்வான்னு தெரியாது. ஆனாலும் மனிதர்கள் அந்த அருளுக்காக தயாராக இருக்க வேண்டும், தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அதாவது எம்பெருமானுடைய அருள்மழை எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு ஏக்கம் அல்லது அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்ற ஒரு உறுதி, அந்த எம்பெருமானுடைய அருள் மேலே இருக்கக்கூடிய பற்று ருச்சி மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ருச்சியும் அந்த எம்பெருமான மேலே இருக்கக்கூடிய அந்த ஊற்றமும் சேத்தனாகிய ஜீவனாகிய மனிதனுக்கு மிகவும் அவசியம். இதைத்தான் பூதத்தாழ்வர், ஞான தமிழ் புரிந்த பூதத்தாழ்வர் நமக்கு அருள்கிறார். தனக்கடிமை பட்டது தானறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடலை எரியாம் வண்ணமியற்ற இது வல்லால் மாரியார் பெய்கிப்பார் மற்று. இதை வேறொரு வழியிலே கீதை சொல்லுகிறது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. எப்பொழுது பகவான் அனுகிரகம் செய்வான் என்று தெரியாது. எத்தனையும் வன்மறந்த காலத்தும் அந்த பயிர்களானது வானத்தையே பார்ப்பது போல எம்பெருமான் எப்பொழுது அருள் செய்தாலும் நாம் அதற்கு தயார் நிலையிலே இருக்க வேண்டும். இதை ஒரு அருமையான உதாரணத்தோடு சொல்லுகிறார் ஆழ்வார். வனத்திடரை எரியாம் வண்ணமியற்ற இதுவல்லால் மாரியார் பெய்கிப்பார் மற்று. வனத்திடரை எரியாம் வண்ணமியற்ற விதுவல்லால் மாரியார் பெய்கிப்பார் மற்று. வனத்திடர் என்று சொல்லும் பொழுது காட்டிலே உள்ள மேடால நிலம், அது காடு, இடமும் மேடால நிலம். அது என்ன செய்ய வேண்டும்? எரியாம் வண்ணம் இயற்ற, அதை ஏரியாக்க வேண்டும். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து அம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலத்தகத்தி காம்பர தலை சிரைத்து கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் மதில் திருவரங்கத்தானே. திருமாலையிலே பேசுகிறார் தொண்டடிப்பொடியாழ்வர். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
ஐந்து புலன்களையும் அடக்கி கொதிப்பிராட்டியார் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல். மமக்காரம் அகங்காரங்கள் போய் தாம் எம்பெருமானுக்கு உரியவனாக எப்பொழுதும் எம்பெருமானுடைய கை பார்த்திருப்பவனாக தன்முனைப்பு இல்லாதவனாக தீர்க்க சரணாகதியை செய்பவனாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும். ஒரு விவசாயி ஆணி மாதத்திலேயே அந்த நிலத்தை உழுது எருவிட்டு தயாரித்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்று காத்திருக்கிறான். அது மாதிரி அடியார்கள் எம்பெருமான் அருள்வான் என்று உறுதியோடு மகா விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அதை எம்பெருமானே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். பகவதோ பலேன, பகவதோ வீரியேன, பகவத சேதனே, பகவத கர்மண, பகவதான கிரகீதோ, பகவதான உத்தியாத்தோ, பகவத் கர்ம கரிஷ்யாமி என்று பேசுவார். போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருக வைத்தாய், நிச்சயமாக பகவான் காப்பாற்றுவான். ஆனால் நான் செய்யும் காரியம் அதற்கு காரணமாக இல்லை, அவருடைய அனுகிரகம், அவருடைய நிர்கேத்துவ கடாட்சம். அந்த எம்பெருமான் எதைப் போல, மழையைப் போல, நாம் ஏரியை வெட்டுவதனாலேயே மழை வந்து விடாது, அதற்காக ஏரியை நாம் வெட்டாமல் இருக்கக்கூடாது, நம்முடைய கடமையை செய்ய வேண்டும், கடமையை செய்ய என்று இதைத்தான் பகவத்கீதை சொல்லுகிறார். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்று திருக்குறள் பேசுகிறார். அவரவருடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறிய கதையை சொல்லுவார்கள். காட்டிலே ஒரு இளைய சன்னியாசி ஞானமும் தவமும் பெற வேண்டி, தவ பலனும் பெற வேண்டி யோகத்திலே ஆழ்ந்திருக்கிறார். யாரோ ஒரு குரு சொன்ன வழியிலே நின்று அவன் மந்திரத்தை உச்சரித்து பல காலம் தவம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி தவம் செய்து கொண்டிருந்த அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எழுந்து நின்று அந்த தவம் பலிக்குமா என்ற ஒரு சந்தேகத்திலே முயற்சித்து பார்ப்பதற்காக மனதிலே எண்ணுகிறான். அப்பொழுது பக்கத்திலே ஒரு குளம், அதிலே நீராடி விட்டு வந்து தன்னுடைய மதிய பூஜையை நண்பகல் பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போது அவன் மீது ஒரு கொக்கானது எச்சமிடுகிறது, அவனை அழுக்குப்படுத்தி விடுகிறது. அந்த கொக்கை முறைத்து பார்க்கிறான். அந்த கொக்கு சுருண்டு இறந்து விடுகிறது. இவன் தன் சக்தி பலித்து விட்டது, தவம் பலித்து விட்டது என்று சொல்லி அகங்காரத்தோடு பக்கத்திலே உள்ள கிராமத்துக்கு பிச்சை எடுக்க செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது இவன் எந்த வீட்டிலே பிச்சை எடுக்கிறானோ அந்த வீட்டிலே இருக்கிற இல்லத்து அரசி உள்ளே சென்று சென்று வந்து கொண்டிருக்கிறாள். இவன் வாசலிலே காத்து கொண்டிருக்கிறான். காலம் கடந்து வந்து அவள் பிச்சை இடுகிறாள். அந்த வீட்டு பெண்மணியை இவன் முறைத்து பார்க்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னையும் கொக்கென்று நினைக்காதீர். உடனே இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. காட்டிலே இவன் கொக்கை பார்த்ததோ, அந்த கொக்கு இறந்ததோ எப்படி இந்த வீட்டு பெண்மணிக்கு தெரியும் என்று நினைக்கிறான். அந்த வீட்டு பெண்மணியிடத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறான், அம்மா இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது? அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ஊரிலே பக்கத்திலே ஒரு கசாப்பு கடை வைத்திருக்கிறார் தர்மவியாதர் என்று ஒருவர், அவரிடத்திலே சென்று கேளு. இப்படி கதை தொடர்கிறது. நமக்கு தேவை, ஒரு வீட்டிலே தன்னுடைய கடமையை செய்த பெண் காட்டிலே தவம் செய்த
ஒரு முனிவனுக்கு கிடைத்த ஞானத்தை பெற்று விடுகிறார் என்று சொன்னால் தவம் செய்வார், தம் கருமம் செய்வார். அதே மாதிரி நம் பெரியவர்கள் நமக்கு சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு நாம் இறைவனுக்கு அடிமைப்பட்டவன் அந்த சேஷத்துவம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமை நமக்கு இயல்பு உண்டு, தர்மம் உண்டு என்பதை நாம் அறியாவிட்டாலும் தனக்கடிமைப்பட்டது தான் அறியானேலும், தனக்கு அடிமைப்பட்டது தான் அறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை என்று பேசுகிறார் போதத்தாழ்வார். எம்பெருமான் எப்பொழுது வருவான் என்று தெரியாது, ஆனால் அவன் வரும் பொழுது நாம் அவனுக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். லக்ஷ்மண பெருமாள் ராமபிரான் காட்டுக்கு செல்லும் பொழுது தன் மனைவியிடத்திலே கூறாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் எம்பெருமான் பின்னாலேயே செல்லுகிறார். அதாவது நாம் எம்பெருமானுக்கு உகந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், வனக்கிணரை ஏறியாம் வண்ணம் இயற்றம் இதுவல்லால் மாறியார் பெய்கிப்பார் மற்று. ஒரு காரியத்தை வைத்து இன்னொரு காரியத்திலே நாம் ஈடுபடக்கூடாது. அந்த காரியத்தை கொண்டு வேறொரு காரியம் அல்ல. கடலிலே முத்து எடுப்பவர்கள் மீனவர்கள் அந்த முத்தின் பெருமை அறியாமல் வியாபாரிக்கு விற்கிறார்கள். அந்த வியாபாரியும் இன்னும் கொஞ்சம் அதிக விலை கிடைக்கும் என்ற ஆசையினாலே அதை வேறொரு பணக்காரனுக்கு விற்கிறார். ஆனால் அந்த பணக்காரன் அந்த முத்தை யாருக்கும் கொடுக்காமல் தானே அனுபவிக்கிறான். அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதர்கள் பல வகையாக இருக்கிறார்கள். சிலர் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறலாம் என்று நினைக்கிறார்கள், இது வியாபார நிலை. ஆனால் பஜனை பண்ணுகிறார்கள், எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறார்கள். தொண்டுக்கே தொண்டு பூண்டு, எம்பெருமானுக்கு கைங்கரியம் எதுக்கு பண்ணுகிறோம்னா கைங்கரியத்துக்கு கைங்கரியனே பலன். அதனாலதான் சொன்னார், இச்சுவை தவிரயான் போய். என்ன சுவை? அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரயான் போய். இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வெண்டேன் அரங்கமானதருளானே. எம்பெருமானே எதையும் கொடுக்கட்டும், ஆனால் எனக்கென்று எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எம்பெருமானுடைய கைங்கரியமே, அந்த கைங்கரியமே மோட்சம். எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே எனக்கு பெருமை, அதுவே வாட்சி. எனவே தொண்டு செய்வது கைங்கரியம். அதனால்தான் ஆஞ்சநேய பெருமான் எல்லோரையும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றம் நற்பாலுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது, நான் அங்கே வரவில்லை, எனக்கு என்னுடைய ராமன் ராமநாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம் என்பதனாலே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தியார் என்று சொல்லி, கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று சொல்லி, அதுவே எனக்கு பெருமை என்று சொல்லி, ஓராம நீனாம எந்த ருச்சிரா, ஓராம நீனாம ஏமி ருச்சிரா என்று ஆஞ்சநேய பெருமான் இங்கே ராம ராமோ ராமோ ராமயதி பிரஜானான் அபவங்கதாக ராமபூதம் ஜகதபூது என்று சொல்லி அந்த ராமநாமத்திலேயே மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலம் அந்த இடத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராமனென்னும் சொன்னைசே ராமன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே நிலைத்து விட்டாராம். ஆகவே முதத்தாழ்வார் ஞானத்தமிழ் புரிந்தவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், தத்துவங்களோ பெரிய ஞான விஷயங்களோ தெரியாமல் இருந்தாலும் எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் பெரியவன், அவன் எஜமான், நாம் அடிமை என்று இந்த சேஷத்துவம் எம்பெருமானுடைய பரத்துவம் இதெல்லாம் தெரியாமல் இருந்தாலும் எம்பெருமான் நமக்கு செய்யும் பொழுது நாம் விளக்காமை, அதிலே மறுப்பு காட்டாமை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, போட்ட இடத்திலே கிடப்பது என்ற பரதனைப் போல
இருக்கக்கூடிய நிலைதான் வழிவிலா அடிமை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொன்னான் பாரதி. ஆகவே அந்த ஒரு எம்பெருமானிடத்திலே எப்பொழுது நமக்கு அவன் என்ன கட்டளை இடுகிறானோ அதற்கேற்ப நாம் இருக்க வேண்டும். ராமபிரான் இடத்திலே எப்படி கோதண்டத்திலே பூட்டப்படும் அம்பு எல்லாம் அவனுக்கு இஷ்டப்படி எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய்க்கொண்டு திவ்யாஸ்திர பிருந்த வந்திட்டா என்று சொல்லுவார்கள். அதுபோலவே ஏவின செய்து நிற்கும் இளையவன் போல என்று லக்ஷ்மண பெருமாளும் அப்படியே இருந்தானாம். ஆகவே எம்பெருமான் உகப்புக்காக எம்பெருமானுடைய முகமலர்ச்சிக்காக அத்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை இந்த பாசுரத்திலே பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறார். பாசுரத்தை மீண்டும் பார்க்கிறோம். தனக்கடிமைப்பட்டது தானறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடரை எரியாம் வண்ணமியற்ற இதுவல்லால் மரியார் பெய்கிற்பார் மற்று. ஆகவே மழையை உண்டாக்க முடியாது, ஏரியை வெட்டுவதனாலே மழை கிடைக்காது. நாம் நம்முடைய நித்யானுஷ்டான கைங்கரியங்களை செய்வதனாலே எம்பெருமான் அருள்வான நிச்சயம் கிடையாது. ஆனாலும் அதை செய்து நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாமாவளி சொல்வதனாலே மோட்சம் கிடைக்காது. நாமாவளி சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பக்குவப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்முடைய தரத்தை மிகைப்படுத்தி அது எம்பெருமானுக்கு பக்குவமான ஒரு நிலையை தருகிறது. எம்பெருமான் அருள் செய்யும் பொழுது உடனே நமக்கு அந்த தகுதி அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே எப்பொழுதும் அந்த எம்பெருமானை சாதக பட்சி போல வானத்திலிருந்து வரும் நீரை பார்த்து கொண்டிருப்பது போல அந்த எம்பெருமானையே நாம் எண்ணி அவருடைய அருளுக்கு காத்திருந்து மற்றொன்றும் வேண்டாம் அது மனமே என்ற ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு சிறந்த வைணவ நிலையை இங்கே நமக்கு பூதத்தாழ்வார் காட்டுகிறார். ஆயினாலே மாலை மனத்து வை, அந்த எம்பெருமானை மனத்திலே நாம் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருந்தால் அவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது அது பரிபூரணமாகும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை இங்கே சொல்லுகிறார். காமனை எண்ணி நினைந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகனாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டி நமா தெழவாய் தொழி சூழ் வகுழாரண்யமே மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர் வைராச்சாரியை சத்யாயாச்சுமங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.